அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மறைமுக எதிரிங்க லைஃப்பில் எல்லாருக்குமே இருப்பாங்க, அது மேக்ஸிமம் இருப்பாங்க. இப்போது நாம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பும் நபர்கள் அதிகமாக இருப்பாங்க. நேரடியாக மோத மாட்டாங்க, மறைமுகமாக பின்னாடி நின்று நமக்கு குழி தோன்றவங்க தான் அதிகம். அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, நம் சொந்த பந்தங்களில் இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு மறைமுகமாக பலவிதமான தொல்லைகள் கொடுத்து கொண்டிருப்பார்கள், நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி லவர்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா ரெண்டு பேர் ஒன்றா பழகிட்டு இருப்பாங்க, மூணாவதாக ஒரு ஆள் நடுவில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அது இவங்களுக்கே தெரியும், ஆனால் அவங்கள அவாய்ட் பண்ண அந்த ஆளை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத தெரியாமல் விழிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறையை இந்த பதிவில் பதிவு பண்ணியிருக்கோம். இதற்கு தேவையான பொருள் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு, புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, ஒரே ஒரு ஸ்பூன் கல் உப்பு, கிராம்பு, உங்களுக்கு எத்தனை எதிரிங்க இருக்காங்களோ அத்தனை கிராம்பு வேணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸில் அகல் வாங்கிக்கோங்க. கல் உப்பு தேவைப்படும், ஒரு எதிரி இருந்தால் ஒரு கிராம்பு போதும், பல எதிரிகள் இருந்தானாக்கா பல கிராம்புகள் தேவைப்படும். அந்த எண்ணிக்கை உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அஞ்சு எதிரிங்க இருந்தாங்கனாக்கா அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க, அதுக்கேற்ற சைஸில் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உப்பு அகல் விளக்கில் போட்டு இதை வந்து எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எங்கே வேணுனாலும் பண்ணலாம், நீங்கள் குறிப்பிட்ட நாளில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ண பாருங்கள், யாருக்கும் தெரியாமல் பண்ண பாருங்கள். உப்பை போட்டுட்டு கிராம்பு எடுங்க, ரெண்டு எதிரிங்க இருந்தாங்கனாக்கா ஒரு கிராம்பு எடுத்து எதிரியோட பேரை சொல்லுங்கள், சொல்லிவிட்டு மூணு வாட்டி ஊதுங்க. அப்படி எதிரியோட பேர் தெரியல மறைமுக எதிரினாக்கா குறைஞ்சபட்சம் அவங்கள நினச்சிக்கிட்டாவது இந்த வேலையை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கிராம்பாக எடுத்துகிட்டு அவங்க பேரை மூணு வாட்டி சொல்லி இந்த கல் உப்பு உள்ளே போட்டு கல் உப்பால் கிராம்பை மூடிடுங்க. 24 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் இதை எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பரில் வச்சு சுருட்டி ஏதாவது முச்சந்தியில் போய் வச்சுட்டு வந்துடுங்க. இல்லாத ஏதாவது ஒரு கால் படாத இடமா பார்த்து போட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் பண்ண உடனே அவங்கள இது பாதிக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.